ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆசையின் ஆரோக்கியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது இந்தோனேஷியாவில் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். தெம்பே மெண்டுவான். தெம்பே வந்து இந்தோனேஷிய மக்கள் நிறைய சாப்பிட்றாங்க. ஏன்னா இது வந்து சோயாபீன்னால் செய்யக்கூடியது, அதிகமான புரோட்டீன் சத்து உள்ளது. இது வந்து ஒரு 2-3 பீஸ் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பசி எடுக்காது. அதே சமயம் இதுலேருந்து அதிகமான ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும். அதிகமான ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க, இந்த ஹை ரிச் ப்ரோட்டீன் உள்ள இந்த தெம்பேயை எப்படி டேஸ்டியாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்லான்ட்டு இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காகவும் நம்ம சாப்பிட்லாம், அதே சமயம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஹை ப்ரோட்டீன் உள்ள ஒரு ஃபுட்டு எடுக்கும் போது நம்மளுக்கு நம்மளோட உடம்பு ரொம்ப ஆக்டிவாகவும் அதே சமயம் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமான பசியும் எடுக்காது. அதனால் நம்மளோட உடல் எடையை ஆரோக்கியமாக குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கண்டிப்பாக எடுத்துக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தெம்பே மெண்டுவான் செய்வதற்கு ஒரு சோயாபீனோட ஒரு கேக்கு, ஒரு 1/4 kg உள்ள மாதிரி ஒரு கேக் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சோயாபீனோட கேக்கு தான். இது நம்ம இந்தியாவிலே இப்போ தொஃபு நிறைய கிடைக்குதுல்ல, அதே மாதிரி தெம்பேயும் நிறைய இடங்களில் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அடுத்ததான் நம்மளுக்கு தேவைப்படுறது 2 பல் பூண்டு, 1/2 tablespoon உப்பு, 1/2 tablespoon மல்லித்தூள். மல்லித்தூள் இல்லை அப்படின்னா நம்ம மல்லி விதைகளையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 1 cup மைதா மாவு, அது கரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர். அதே மாதிரி வெங்காய இலை கொஞ்சம். அடுத்து இதெல்லாம் பொறிச்சு எடுப்பதற்கு தேவையான அளவு என்ன, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அளவுக்கு வந்து இந்த வெள்ளைப்பூண்டு 2 பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மல்லித்தூள் சேர்த்து நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சிருக்க மல்லித்தூளையும் சேர்த்துக்கலாம், வச்சிருக்கிற மாவையும் இதுல சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே தண்ணியும் சேர்த்து நம்ம ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக நம்ம கடலை மாவும் சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது வந்து நம்மளோட இந்தியன் சைடு, இந்தியன்ஸ் நம்மளோட இந்தியாவில் உள்ள மாதிரி ஆயிரும் பஜ்ஜி மாதிரி. இவங்கெல்லாம் வந்து மைதா மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அப்போ தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆனியன் லீவ்ஸை கட் பண்ணி இந்த மாவில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும், ரொம்ப மெல்லிசா கட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். தெம்பே வந்து ரொம்ப மெல்லிசா கட் பண்ணிக்கணும், ஏன்னா நம்ம மாவுல டிப் பண்ணி போடுறதுனால இது வந்து ரொம்ப மெல்லிசா கட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் இது டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம். நம்மளோட மாவும் ரெடி ஆயிடுச்சு, தெம்பேயும் கட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தேவையான அளவு எண்ணெயை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம தெம்பேயை வந்து இதுக்குள்ள டிப் பண்ணிட்டு இதுக்குள்ள ஊற வச்சு எடுத்து நம்ம இந்த எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் 2வது சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகணும்னா எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட தெம்பே மெண்டுவான் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா சோயா சாஸ்,
சில்லி சாஸ் எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். நம்மளோட தக்காளி சட்னியும் இல்லை மிளகாய் சட்னி கூட இதுக்கு ரொம்ப சூட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான், ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.